வெல்கம் டு வேணு மாதர்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபி. அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸு, சிக்கன், எக்கெல்லாம் போட்டு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ அதுக்கு வந்து நான் வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சிக்கன் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து போன்லெஸ் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா சின்ன பீசஸாக சாப் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கு தக்கன சால்ட், இஞ்சி பூண்டு வேடுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக ஒரு தடவை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் ஆனால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து வாட்டர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து தண்ணி கொதிக்கும் போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த ஆயிலே இருக்குது, அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணால் ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பீன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கேரட் கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேபேஜ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு எக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பீன்ஸு, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோயா சாஸ் வந்து நல்லா வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு. நல்லா வந்து பக்காவாக ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தக்கனா சால்ட்டு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து நல்லா வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பரான பாஸ்மதி அரிசி. இந்த மாதிரி நம்ம ஒரு 80% வந்து குக் ஆன பிறகு இந்த மாதிரி வாட்டர் எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறிடுச்சேன்னா நல்லா இருக்கும். ரைஸ் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து பாஸ்மதி அரிசி உடையாமல் நல்லா வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அது வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப 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 டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ். எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக் பன் முன்னாடி வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது பெப்பர் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஒரு தடவை கலந்துக்க வேண்டியது தான். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ டடா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான, எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வேணும் மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.